ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு வீட்லேயே எப்படி ஸ்க்ரப் ரெடி பண்ணுறதுன்னு சொல்லித்தான் பார்க்க போகிறோம். அஞ்சு வகையான ஸ்க்ரப் பற்றி தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பாடிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு ஸ்க்ரப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்க்ரப்க்கு தேவையான இன்க்ரீடியன்ட் நல்லா கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. இதில் வெள்ளை சர்க்கரை இல்லாட்டி வெள்ளை ரவை ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் தயிர் எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஸ்பூன் சர்க்கரை போதுமான அளவாக இருக்கும். சர்க்கரை தயிரில் கலந்துட்டிங்கன்னா சர்க்கரையோட பார்ட்டிகல்ஸ் கரையாததுக்கு முன்னாடி ஃபேஸில் யூஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தயிரில் சர்க்கரை சேர்த்து ஸ்க்ரப் யூஸ் பண்ணும்போது ஸ்கின் டன், பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் நல்லாவே ரிமூவ் ஆகும். ஸ்கின் பார்க்கும்போது நல்லா பிரைட்டாக இருக்கும். அடுத்தது செகண்ட் ஸ்க்ரப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் பப்பாளி. நல்லா பழமாக இருக்கிற பப்பாளி பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஒரு ரெண்டு பீஸ் பப்பாளி பழம் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். இந்த பப்பாளி பழத்தை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க, இல்லாட்டி கையிலேயே கூட மசிச்சுக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் சர்க்கரை இல்லாட்டி வெள்ளரவை ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயும் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தட் மாதிரி தான், நீங்கள் சர்க்கரை கலந்துட்டிங்கன்னா சர்க்கரையோட பார்ட்டிகல்ஸ் முழுசாக கரையக்கூடாது. கரையிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபேஸில் யூஸ் பண்ணி மசாஜ் பண்ணிக்கோங்க. அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் ஸ்கின்ல மசாஜ் பண்ணுங்கள். இந்த பப்பாளி ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின்க்கு நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ஸ்கின் டேன், பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் நல்லாவே ரிமூவ் ஆகும். ஸ்கின் பார்க்க க்ளோவாக பிரைட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது தேர்ட் ஸ்க்ரப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் காஃபி தூள். காஃபி பவுடர் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சன்ரைஸ் ப்ரூ எந்த காஃபி பவுடர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் சர்க்கரை கலந்து அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் ஸ்கின்க்கு மசாஜ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா ஒரு 2-3 ட்ராப்ஸ் கோகனட் ஆயில் ஆட் பண்ணி மசாஜ் பண்ணுங்கள். இந்த காஃபி ஸ்க்ரப் யூஸ் பண்ணும்போது ஸ்கின் பார்க்க நல்லா பிரைட்டாக இருக்கும். ஸ்கின்ல டேன், பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் நல்லாவே ரிமூவ் ஆகும். அடுத்தது ஃபோர்த்து ஸ்க்ரப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் தக்காளி. ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளியை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. தக்காளியோட உள் பக்கத்தை சர்க்கரையில் தொட்டு ஸ்கின்ல நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் மசாஜ் பண்ணுங்கள். இப்படி தக்காளி ஸ்க்ரப் யூஸ் பண்ணும்போது ஸ்கின் பார்க்க நல்லா பளபளன்னு இருக்கும். ஸ்கின் டேன், பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் நல்லாவே ரிமூவ் ஆகும். அடுத்தது ஃபிஃப்த்து ஸ்க்ரப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் ஆப்பிள். ஒரு கால்வாசி ஆப்பிள் பழம் எடுத்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் சர்க்கரை இல்லாட்டி ரவை ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. முன்னாடி சொன்ன மெத்தட் மாதிரி தான், இதில் நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணாலும் சரி, ரவை ஆட் பண்ணாலும் சரி, இதோட பார்ட்டிகல்ஸ் முழுசாக கரையிறதுக்கு முன்னாடி ஸ்கின்ல நீங்கள் யூஸ் பண்ணி மசாஜ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் மசாஜ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பிளைன் வாட்டர் யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆப்பிள் ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின் நல்லாவே லைட்னிங் ஆகும், பிரைட்டாகவும் இருக்கும். ஸ்கின்ல இருக்கிற டேன், பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் நல்லாவே ரிமூவ் ஆகும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் சொல்லியிருக்கிற எல்லா ஸ்க்ரப்புமே ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபுல் பாடிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் மட்டும் ஆட் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால எல்லாருக்குமே இந்த ஸ்க்ரப் சூட் ஆகும், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.